தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அநியாயமானது, அக்கிரமமானது. முல்லை பெரியாறு அணையை, பென்னிக்கு கணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம், கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின. எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே, அவர்கள் அங்கே முல்லை பெரியாறு அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது. அணை வலுவாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலன் கட்டிய கல்லணையை போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தும் இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள். நாங்கள் இந்த முல்லை பெரியாரை இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்று போலதான் முதன் முதலாக சொல்லுகிறார்கள். சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்று, அந்த நதி கொள்ளிடத்திலே ஒரு துணை ஆற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை அவர்கள் நீதிமன்றத்திலும் மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு, நாங்கள் அணை கட்டியே தீர்வோம், அணையை உடைத்தே தீர்வோம் முல்லை பெரியாரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்து கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அரசும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது. ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே வந்து அணை கட்டி முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது. இது அநியாயம், இது அநீதி. ஒரு மாநிலத்தினுடைய சட்டபூர்வமான உரிமையை 999 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் இங்கே முல்லை பெரியாறு பென்னிக்குய்க்கு அணை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படியாவது இடித்து விட வேண்டும், தங்களுக்கென்று ஒரு அணை கட்டி இடுக்கிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள்.